नाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। இதோ ரெண்டு ஸ்லோகம் ஆச்சு இந்த ஹரிகரணத்துல. முதல் ஸ்லோகத்துல பொதுவாக பாதிரியனுடைய திருவுள்ளம் என்ன அதை சொல்லி அவர் நம்ம சித்தாந்தம் என்னன்னு சாதிச்சுட்டார். ரெண்டாவது ஸ்லோகத்துல ஜெய்மினி மகர்ஷியினுடைய திருவுள்ளம் என்ன அதுல நம்ம சித்தாந்தம் எப்படி கொண்டு போகணும் அவர் சொன்னதை அங்கீகரிச்சுட்டார். அங்கீகரிச்சுட்டு அதுல ஜீவனை பரமாத்மாவுக்கு சரீரமாக யார் உபாசிக்கிறானோ ஜீவன் பரமாத்மாவுடைய சரீரம்ன்றது முதல். இது ஜீவனுக்கு பரமாத்மா சரீரி ஆத்மா அப்படின்னு யார் உபாசிக்கிறாரோ அவன் ரெண்டு பேரையும் இந்த அர்ச்சராதி கணமானது எழுந்துள்ள பண்ணிட்டு போய் பெருமாள் கிட்ட சேர்த்திக்கிறாள் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். மூணாவது ஸ்லோகத்துல இதுல வந்து நம்ம என்ன சொன்னோம், பிரதீக ஆலம்பனம் அது கிடையாது, அப்பிரதீக ஆலம்பனம் தான் முக்கியம்னு சொல்லிட்டோம். பிரதீக ஆலம்பனம்னா அன்னைக்கு சொன்னோம், ஒரு வேலைக்காரனை பார்த்துட்டு ராஜா மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாக்க அது பிரதீகம். அந்த மாதிரி ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இது பிரம்மம் அப்படின்னு நம்ம உபாசிச்சோம்னாக்க அது சாதாரணமானது, அது பிரதீக உபாசனம் பேர். இந்த பிரதீக ஆலம்பனால் அந்த அவை பிரதீகம்னா அவயவம் அப்படின்னு அர்த்தம், ஏகதேசம் அவயவம் அப்படின்னு அர்த்தம். ஒரு அவயவத்தை அவயவியா நினைக்கிறது, அவயவத்தை அவயவியா நினைச்சு உபாசனம் பண்ணாக்கா அது பிரதீக உபாசனம். அந்த மாதிரி பண்றவ பிரதீக ஆலம்பனாள், பிரதீகத்தை பிடிப்பா வச்சுட்டு அத உபாசனம் பண்றவா அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிருக்கா. அப்படியானாக்கா அப்பிரதீக ஆலம்பனால்னா யாரு, பிரதீக ஆலம்பனால்னா யாரு, அதை சொல்லணும் இல்லையோ, அதை விவரிக்கிறதுக்கோசரம் இப்ப இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். மூணாவது ஸ்லோகத்துல இதை எப்படி சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, ஜீவன் உடம்போட கூடினவனாகவும் இருக்கான், உடம்பு இல்லாதவனாகவும் இருக்கான். நம்ம எப்படி பார்க்கிறோம் ஜீவனை, உடம்போட கூடினவனாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பிரகிருதி சம்சிருஷ்டமான ஆத்மஸ்வரூபம் தான் நமக்கு தெரியுது, லோகத்தனா நாம பார்க்கறது இதுதான். அதாவது உடம்போட கூடின ஆத்மாவை தான் நாம பார்க்கிறோம். அந்த சுவாமி வந்தார், இந்த சுவாமி எழுந்துள்ளார் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த உடம்பை வச்சுட்டு தானே நாம சொல்றோம், உடம்பை விட்டுட்டு நாம சொல்றது இல்லையோ இல்லையோ. அதனால உடம்போட கூடின ஜீவாத்ம சுரூபத்தை உபாசிக்கிறது இது ஒரு விதமான பிரதீக உபாசனம். அதுக்கப்புறம் உடம்பு இல்லாமல் கேவலம் ஜீவாத்ம சுரூபத்தை உபாசிக்கிறது இது ரெண்டாவது உபாசனம். பாத்துக்கோங்க, உடம்போட கூடின ஜீவாத்மாவை உபாசித்தல், உடம்பு இல்லாத ஜீவனுடைய சுத்தாத்ம சுரூபத்தை உபாசிக்கிறது, இது ரெண்டு விதமான பிரதீக உபாசனம். அதன் பிறகு மூணாவது நாலாவது ரெண்டு இருக்கு. இப்ப ரெண்டு சொன்ன மொழியோ, இந்த ரெண்டுலயே வந்து பிரம்ம திருஷ்டியா பாக்குறது, பிரம்ம திருஷ்டி. பிரம்ம திருஷ்டின்னாக்கா இந்த உடம்போட கூடின ஜீவனை, உடம்போட கூடின ஜீவனை பிரம்மமானன்னு உபாசிக்கிறது. முதல்ல அத மாதிரி நினைக்கல, அத மாதிரி முதல்ல நினைக்கல, வெறுமை ஜீவஸ்வரூபத்தை உபாசிக்கிறது, உடம்போட கூடின ஜீவனை உபாசிக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம். இப்ப எப்படின்னா உடம்போட கூடின ஜீவனை கூட பிரம்மமா பார்க்கறது, உடம்பு இல்லாத உடம்போட சேராத ஜீவனை பிரம்மமா பார்க்கறது, இது ஒரு ரெண்டு பிரதீக உபாசனம். இப்படி நாலு விதமா எடுத்து, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இருக்கு. அது எது அப்படின்னாக்கா அச்சேதன வஸ்துக்கள்லாம் இருக்கும், அச்சேதன வஸ்துக்களை அச்சேதன வஸ்துவாவே உபாசிக்கிறது, லோகத்துல எல்லாருக்குமே பிடிக்கிறது. வந்து அச்சேதன வஸ்துக்கள் இருக்கு, இந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம்
அதேதன வஸ்துக்கள் எல்லாம் அதேதன வஸ்துவாவே பாக்குறது. நாமளே நினைக்கிறோம் நமக்கே சிலவெல்லாம் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, இந்த லௌகிகமான சில பதார்த்தங்களை அதுவே பரம போக்கியமா நினைச்சுன்னு உபாசிக்கிறோம். நாமெல்லாம் என்ன பண்றோம், எனக்கு இது வேணும், எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு பசு வேணும், கால்நடைகள் வேண்டும், அப்படிலாம் நாம நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம உபாசிக்கணும்ன்ட்டு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவைகளையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அவைகளையே சிந்தனை பண்றதுன்னா அதெல்லாம் லௌகிகமான அச்சேதனமான வஸ்து. அந்த அச்சேதன சுரூபத்திலேயே மனசு இடிஞ்சு போயிடும் நமக்கு, அதுவே முக்கியம் நமக்கு அப்படின்னுட்டு நமக்கு தோணும். அது அதையே நம்ம உபாசிப்போம் லோகத்துல, அதையே உபாசிப்போம். அதெல்லாம் வேண்டியது இல்லை, நமக்கு வந்து இது இருந்துட்டா போறோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அச்சேதனத்தையே உபாசிக்கிறதுன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்றாருனாக்கா, பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். பணம் தான் வேணும்னு சில பேர் ஆசைப்படுறா, அந்த பணத்தையே நினைக்கிற எத்தனை பேர் இருக்கா? அதே சிந்தனையில எப்படி இருக்காது, கேவலம் ஜடம். அந்த பணமே எனக்கு வேணும், பணம் சம்பாதிக்கிறதே என்னுடைய இது, அந்த மாதிரி உபாசிக்கிறவான ஐஸ்வர்யார்த்தி, ஆர்த்தோ ஜிஜாசர் அர்த்தார்த்தி அப்படின்னு இருக்கிறவன். அந்த ஐஸ்வர்யார்த்தி இருக்கானே, அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி ஐஸ்வர்யங்களையே முக்கியம் அப்படின்னு வெறி பிடிச்சு அதையே நினைக்கிறது. அதுல ரெண்டு விதமான உபாசனம், ஒண்ணு அதுவே அந்த சுரூபத்தை உண்டி உபாசிக்கிறது, அந்த எது நமக்கு அச்சேதனம் தேவையா இருக்கோ அதை உண்டியே சிந்தனை பண்றது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்க, இந்த ஐஸ்வர்யத்தை வேற மாதிரி பாக்குறது. இந்த ஐஸ்வர்யமே ஒரு தேவதை அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான், பணமே லட்சுமி அப்படின்னு நினைக்கிறார். பிராட்டின்றது பணம் தான் பிராட்டின்னு நினைக்கிறார் இல்லையோ, அது எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணம். அந்த திருஷ்டி, இன்னொரு திருஷ்டி. ஆக ஜட வஸ்து, ஜட வஸ்துன்னு அச்சேதன வஸ்து, அந்த அச்சேதன வஸ்துவை உபாசிக்கிறது, அதுவே எனக்கு தேவை அப்படின்னு நினைச்சுட்டு எத்தனை பேர் பாடுபடுறாங்க. இது ஒரு உபாசனம். இன்னொன்னு என்னன்னாக்க, அந்த ஜட வஸ்துவே, அந்த ஜட வஸ்துவை வேற திருஷ்டி, வேற சிந்தனையில பாக்குறது, வேற மாதிரி அதை பாக்குறது. இத மாதிரி இதுல ரெண்டு ரெண்டு விதமான உபாசனம், எப்படி ஆறு விதமான உபாசனங்கள். முதல்வது உடம்போட கூடின ஜீவனை உபாசிக்கிறது, ரெண்டாவது உடம்பு இல்லாத ஜீவனை உபாசிக்கிறது, மூணாவது உடம்போடு இருக்கிற ஜீவனை பரமாத்மாவா நினைச்சுக்கிறது, அடுத்தது உடம்பு இல்லாத ஜீவனை பரமாத்மாவா நினைச்சுக்கிறது பிரம்மதிருஷ்டி, அப்புறம் ஜட வஸ்து, அந்த ஜட வஸ்து அச்சேதன வஸ்துவை சுரூபமாத்திரம் உபாசனம் பண்றது. அந்த ஜட வஸ்துவையே இன்னொரு திருஷ்டி வேற மாதிரி பார்க்கறது, இப்படி ஆறு விதமான உபாசனம். இந்த ஆறு விதமான உபாசனமும் பிரதீகோபாசனங்கள்னு பேரு. இது தேசியனால்தான் இதெல்லாம் சொல்ல முடியும், அப்படி திருச்சி திருச்சி அவ்வளவு அழகா அனாலிசிஸ் பண்ணி சாதிக்கிறார் சுவாமி. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆறு ஆறு விதமான உபாசனங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆறு உபாசனங்களுமே பிரதீகோபாசனம்னு பேரு. இந்த பிரதீகோபாசனத்தை யாரு பண்றாளோ அவனுக்கு மோக்ஷன்றது கிடையாது, அர்ச்சராதி மார்க்கம்ன்றது அவளுக்கு கிடையவே கிடையாது. அர்ச்சராதி மார்க்கம் அவளுக்கு அருகதை கிடையாது, அவளுக்கு போறதுக்கே அருகதை கிடையாது. அது அருகதை இல்லாததுனால அவள ஆதிவாகிக கணங்கள் அழிச்சுட்டு போக மாட்டார். இது சுவாமி தேசிகனுடைய நிர்ணயம். இப்ப இதுவரை என்ன எடுத்து, ஆறு விதமான உபாசகால சொன்னோம். ஆறு விதமான உபாசகால ஒரு சேதனனை பிரம்மதிருஷ்டி உபாசனம் பண்றான், அல்லது வெறும் சேதனனை சுத்தமான சேதனனை உபாசனம் பண்றான், அல்லது உடம்போடு சேதனனை உபாசனம் பண்றான், உடம்பு இல்லாத சேதனனை சுத்தாத்ம சுரூபத்தை உபாசனம் பண்றான்,
அவளை உபாசனம் பண்றவாளுக்கே அரசியலாதிக்கதி கிடையாது, அவ தகுதியானவாள் இல்லை. அப்படியானாக்க அசேதனத்தை உபாசனம் பண்றவனுக்கு எப்படி வரும்? அசேதனத்தை உபாசனம் பண்றவனுக்கு இது வரவே வராது. அதனால அர்த்தராதி மார்க்கம் யாருக்கு வரும், யாருக்கு வராது? அதுல பிரதீகாலம்பன உபாசனம் பண்ணினாக்கா பிரதீகத்தை உபாசனம் பண்றவா அவளுக்கு வரவே வராது. இதுதான் ஆறு விதமான உபாசனம் சொல்லி இவாள்னா பிரதீகாலம்பன ஆள், பிரதீகம் ஒரு அவயம், ஒரு ஏகதேசம். பிரம்மத்துல நம்ம எல்லாரும் ஏகதேசமா இருப்போம். அதுல ஒண்ணுத்த பிடிச்சிண்டு அதுவே பிரம்மன்னு உபாசிக்கிறதோ, பிரம்மம் கூட வேண்டாம் அதுவே எனக்கு போறோம்னு உபாசிக்கிறதோ, நஸ்வரமான ஹேயமான இந்த உடம்பு, இந்த உடம்போட கூட ஜீவனை போய் ஒத்தியா பார்க்கறது, அதை உபாசிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றத பிராமணிகள் ஒத்துக்க மாட்டார், நல்ல வேதாந்திகள் ஒத்துக்க மாட்டார். அவன் ஒத்துக்காதனால அத அந்த மாதிரி பிரதீகோ உபாசனம் பண்றாளே அவளே இந்த ஆதிவாகிகள் அர்த்தராதிகள் எழுந்தருளை பண்ணிட்டு போகவே மாட்டா. அவளுக்கு வேண்டியது எப்படிப்பட்டவ வேணும் அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மா உபாசனால் தான் வேணும். அந்த பரமாத்மா உபாசனம் பண்றவா யார் அப்படின்னாக்க, அதுதான் போன ஸ்லோகத்துல சொன்னோம். ஜீவன் ஜீவனை பரமாத்மாவுக்கு சரீரமான நினைச்சு உபாசனம் பண்றவர்கள், இது ஒண்ணு. ரெண்டாவது, பரமாத்மா இந்த ஜீவனுக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு உபாசனம் பண்றவா இவாதான் அப்பிரதீகாரம்பனாள். அப்படிப்பட்ட வாளுக்குதான் இந்த உபாசனம் கிடைக்கிறது. சரி, இது எப்படி, இது எப்படி தெரிஞ்சது, இது மாதிரி எப்படி தெரிஞ்சது? ஏன் சாதாரணமா ஜீவன உபாசனம் பண்றவாடே மோட்சத்துக்கு போட்டுமே, ஏன்னா கைவல்யன்றது கூட மோட்சம் தானே, அதனால அதுவே போடும், அதுவே இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஏகதேசிகளுக்கும் தேசிக சம்பிரதாயஸ்தாளுக்கும் கொஞ்சம் விரோத மாதிரி இருக்கும். இது உண்மையிலேயே இதெல்லாம் யோஜனா பேதம் சொல்லிட்டு போகலாம், அது விரோதம் இருந்தாலும் சில விஷயங்களை தள்ளிவிடணும். இதில் இப்போ என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து மூணாவது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் பஞ்சாக்னி வித்யான்னு ஒன்று சேர்த்துருக்கோம். அந்த பஞ்சாக்னி வித்தியில ரெண்டு விதமான உபாசனத்தை சொல்லி ரெண்டுத்துக்குமே அர்ச்சராதி கதி உண்டு நாங்கள் சொல்றது பார்த்து. ஏ இத்தம் விதுஹு ஏ சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்து பாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. தது ஏ இத்தம் விதுகு அப்படின்னு சொன்னதுனால யுத்தம் இவ்வாறாக, எவ்வாறாக இந்த ஜீவனை பரமாத்மாவுக்கு சரீரமாக, இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவன் அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ, இது பஞ்சாக்னி வித்யா சுரூபம். இதுதான் பஞ்சாக்னி வித்யா நித்தன். அவன் இப்படி நினைக்கிறான், நான் பரமாத்மாவுக்கு சரீரமாக சேஷமாக இருக்கிறேன், பரமாத்மா எனக்கு ஆத்மாவாக சேஷியாக சரீரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உபாசனம் பண்றானோ அவன் பஞ்சாக்னி வித்யானிஷ்டன். அவனுக்கும் அது மாதிரி ஏச்சையுமே அரண்யே ஸ்ரத்தா தபயிற்சி பார்த்துட்டு தபசு சத்தியம் ஸ்ரத்தா இதெல்லாம் பரமாத்மாவை சொல்றது. அப்படி யார் பரமாத்மாவை உபாசிக்கிறாளோ, அதான் பரமாத்மா பேரை சொல்லியே பரமாத்மாவையே யார் உபாசிக்கிறாளோ, பரமாத்மாவில் திவ்யாத்ம சுரூபத்தை யார் உபாசிக்கிறாளோ அவ பிரம்ம வித்யா நிஷ்டாள். முதல்ல பஞ்சாக்னியும் பிரம்ம வித்ய தான், இதுவும் பிரம்ம வித்ய தான். அதுல ஒரு விசேஷம் இருக்கு. சாதாரணமா பிரம்ம வித்தியில பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்கள், திருக்கல்யாண கூடி நமக்கெல்லாம் அப்புறமா சரி நாமெல்லாம் சரியில்லாம் நினைச்சுப்போம். ஆனா இங்க பஞ்சாக்கிய வித்தியில் எப்படின்னாக்க ஸ்பஷ்டமாவே வித்யாஸ்வரூபம் இதான், உபாசிய சுரூபம். நான் பரமாத்மாவுக்கு சரீரம், பரமாத்மா எனக்கு ஆத்மா அப்படின்னு உபாசனம் பண்ணணும். அந்த மாதிரி உபாசனம் பண்றது பஞ்சாக்கிய வித்யா நிஷ்டா. இவா ரெண்டு பேருக்குமே
அச்சிராதி மார்க்கம் உண்டு, தே அச்சிஷம் அபிசம்பவந்தி, ரெண்டு அத்தே அவர்கள் அனைவரும், அவர்கள் அனைவரும் அச்சிஷம் அபிசம்பவந்தி, அச்சிராதி மார்க்கமாக ரெண்டு எல்லாரும் போறார். அதனால சாதாரண பிரம்ம வித்யா நிஷ்டர், பஞ்சாக்னி வித்யா நிஷ்டர், இவ எல்லாருமே அச்சிராதி மார்க்கத்துல தான் போறார். இத வந்து முதல் அத்தியாயம் இரண்டாம் பாகத்துல மூணாவது அதிகரணம் அந்தராதிகரணம், அதுல உபகோதர வித்தியை பத்தி பார்த்திருக்கோம். அந்த உபகோதர வித்தியில ஸ்ருதோ உபநிஷத்க கத்திய விதானாச்ச அப்படின்னு சூத்திரம் இருக்கு. ஸ்ருத உபநிஷத்தம், உபநிஷத் ரகசியத்தெல்லாம் உபதேசம் வாங்கின்றவன் அப்படின்னுட்டு அந்த பிரம்மத்துக்கள் இருக்கோ அவாளுகள்லாம் அசாதாரணமான கதி. ஸ்ருதோபனிஷத்க, ஸ்ருதோபனிஷத்கானாம் ஸ்ருத உபதேசம் வாங்கிட்டவன், சிரவணம் ஆச்சாரியால் கிட்ட உபதேசம் வாங்கின்றவன். உபனிஷத்கானாம், உபனிஷத்துனா ரகசியம்னு அர்த்தம், பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யெல்லாம் உபதேசம் வாங்கிட்டு அதை அனுஷ்டிக்கிறவா இருக்கிறா பாருங்கோ, அவ ஸ்ருதோபனிஷத்தாள், அவன்லாம் பிரம்ம வித்யா நிஷ்டாள். அந்த பிரம்மவித்துக்களுக்கு கத்திய பிதானாச்ச அப்படின்னு இருக்காங்க. கதி, கத்திய பிதானம் என்ன கதி அப்படின்னாக்க, அச்சிராதி மார்க்கமான ஒரு கதி. அங்க அக்னிகள்லாம் உபகோசலனுக்கு உபதேசம் பண்றது, எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு, சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில கதியை வண்டி அதை உபதேசம் பண்ணல, அவைகள் சொல்லிடுச்சு அக்னிகள்லாம் ஆச்சாரிய ஸ்ருதே கதிம் வக்தா அப்படின்னு சொல்லிடு. தே உமக்கு ஆச்சாரியஸ்து கதிம் வக்தா, ஆச்சாரியனான சத்தியகாம ஜாபாரி ஒருவர் அவர் உமக்கு இந்த கதியை உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா நம்ம கதி இருக்குதே அதுதான் நமக்கு முக்கியமானது, அந்த மார்க்கத்துல போனாதான் மோட்சத்தை அடைய முடியும். அங்க சொல்லச்சேதான் பஞ்சாக்னி தியானிஸ்டார் அமாரி மீதி எல்லா வித்யானிஷ்டர் இவ அத்தனை பேருக்குமே அர்த்திராதி மார்க்கம் தான் மார்க்கம். ஏன்னா இவாளுக்கு வந்து அசாதாரணமான மார்க்கம் அது, வேற யாருக்கும் கிடையாது. இந்த பஞ்சாக்னி வித்யானிஷ்டாளுக்கு மாத்திரம் நினைக்க வேண்டாம், எல்லா வித்யானிஷ்டாளுக்கும் அது உண்டு, பஞ்சாக்னி வித்யானிஷ்டாளுக்கும் உண்டு. அதே மாதிரி பிரம்ம வித்யானிஷ்டாள், சர்வ பிரம்ம வித்யானிஷ்டாள் எல்லாருக்கும் இது உண்டு, இந்த அர்த்தராதி மார்க்கமானது உண்டது அப்படின்னு அங்க சொல்லிருக்கது. அதனால இந்த இடத்துல எல்லா வித்யா நிஷ்டாளுக்கும் பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் அர்த்தராதி மார்க்கம் தான் உண்டு சொல்லிடுச்சு. அதனால அப்பிரதீகாலம்பனம், பிரதீகாலம்பனம் இல்லை, ஒரு பிரம்மத்தினுடைய அவயவத்தை யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு இது கிடைக்காது, அவளுக்குலாம் கிடைக்காது. அதுதான் ஆறு விதமான உபாசனம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாம ஆறு விதமான உபாசனம், அந்த ஆறு விதமான உபாசனத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு இது கிடையாது, இது கிடையவே கிடையாது. உடனே இவன் கேட்கிற இல்ல, கைவல்யம் கூட மோட்சம் தானே, தன்னைத்தானே அனுபவிக்கிறதுன்றது கூட மோட்சம் தானே, தன்னைத்தானே அனுபவிக்கிறது தனக்கும் ஆனந்தம் தானே சுரூபம். பரமாத்மாவுக்கு எப்படி ஆனந்தமே சுரூபமோ அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் ஆனந்தம் தானே சுரூபம். அதனால அந்த ஆனந்த சுரூபத்தை அவன் அனுபவிக்கிறான் கைவல்யம், அதுவும் மோட்சம்தான். அந்த மோட்சத்தை அடையறதுதான் இது சொல்றது. ஏன்னா விஷ்ணு புராணத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, யோகி நாம் அமிர்தம் ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷகாரினாம் அப்படின்னு இருக்கு. பராசரர் உபதேசிக்கிறார் மைத்ரேயர், யோகிகளுக்கெல்லாம் அமிர்தமாகிற ஸ்தானம் அது எதுனாக்க சுவாத்ம சந்தோஷகாரினம், தன்னுடைய ஆனந்த ஆனந்தத்தையே தனக்கு தானே கொடுக்கறது, அது தன்னைத்தானே அனுபவிக்கிறது, தன்னைத்தானே அனுபவிக்கிறதுன்றது தானே கைவல்யம். பரமாத்மாவை விட்டுட்டு தன்னைத்தானே அனுபவிக்கிறது. இது எப்படின்னாக்க அர்த்திராதி மார்க்கமாவே பரமபதத்தை போயிடணுமா, போயிட்டு பகவத் அனுபவம் கிடையாதுங்க அவளுக்கு, பகவத் அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறது.
தன்னை தானே அனுபவிச்சுட்டு இருக்கும். நானா நிறைய பேர் கோயில் எல்லாம் பார்த்திருக்கேன், பெருமாள் உள்ள ஏகாந்தமா இருந்துருப்பார், ஒரு ஓரத்தில் உட்காந்து பெருமாளையே சேவிக்கலாம். அதை சேவிக்காம பெருமாளை கையை கூப்பிட்டு வெளில வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஏதோ தியானம் பண்ணிட்டு இருப்பார், எத்தனையோ சிந்தனை பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறதுன்றது சில பேருக்கு உண்டு. இது அந்த கைவல்யம் சில பேருக்கு பிடிக்கும். ஏன்னா லோகோஹி பின்னர்ச்சிகின்றோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஒரே வேதத்துல அத்தனை சொல்ற கோல்யம் அன்னைக்கே சொன்னோம், திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜினா அப்படின்னு இருக்கு. அதனால ஒரே வேதம் தான், அந்த வேதத்துல எல்லாமே சொல்லியிருக்குது. வந்து எல்லாமே சொல்லியிருக்கு, சொர்க்கம் வேணுமா அதுக்கு யாகம், இந்த மாதிரி என்னமோ சொல்லியிருக்கு. எல்லாம் இப்படிலாம் இருக்கிறதுனால அவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறான், அவன் கிரகிச்சுக்கிறான், பிடிச்சதை கிரகிச்சுக்கிறான், அதுல போய் என்ன தப்பு இருக்கு? அது அதனால மோட்சம்ன்றது கைவல்யம். அந்த கைவல்யத்தை இருக்கிறவ கூட அர்த்தராஜ மார்க்கத்தினால இதுக்கு போயிடுவா, பரமபதத்துக்கு போயிடுவா, பரமபதத்துக்கு போயிடுவா அப்படின்னுட்டு ஏகதேசிகள் எல்லாம் சொல்ற, ஏகதேசிகள் எல்லாம் சொல்ற. அதை இப்ப கண்டனம் பண்ணணும், அது கிடையாது. வெறும் தன்னை ஒண்டியே அனுபவிக்கிறவனுக்கு அது கிடையாது, தன்னை ஒண்டியே அனுபவிக்கிறவனுக்கு அது கிடையவே கிடையாது. அதை சொல்றதுக்கோசரம் இப்ப மேல ஒரு விஷயத்த விசாரம் பண்ற, இது காரியாதிகரண விசாரம்னுட்டு நிறைய பேர் எழுதியிருக்கா, கிரந்தங்கள்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல மிளகலையார் ஏகதேசிகள் இல்லாத கிரந்தம் எழுதியிருக்கா, அதெல்லாம் விசாரம் பண்றா. இங்க குமார வரதேசிகன் தேவியினுடைய திருக்குமார ரொம்ப சூக்ஷமான அம்சங்களை நிறைய எழுதியிருக்கேன். அதுல ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தா போதும், எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. இங்க என்ன சொல்றாருனாக்கா, இது தப்பு அவன் சொல்றது. அது பகவத் அனுபவ ரகிதமாக யாருமே ஆசைப்பட மாட்டா போறதுக்கு. அப்படி எப்படி ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோ, பகவானே வேண்டாம் எனக்கு, என்னையே அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவளுக்கு அந்த மார்க்கமே கிடையாது, அர்த்தராஜ மார்க்கமே கிடையாது. இதுதான் எடுத்துக்கணும், இதுதான் விசேஷம். இது ஏன் அப்படின்னா, இந்த பஞ்சாக்னி வித்தியன்றது கொஞ்சம், பஞ்சாக்னி வித்தியன்றதே என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டோம், பரமாத்மாவுக்கு சரீரமா நான் இருக்கேன், எனக்கு பரமாத்மா சரீரியா இருக்கேன், எனக்கு சரீரியா இருக்கேன் அப்படின்னுட்டு ரெண்டு விதமா உபாசனம் பண்றது தான் பஞ்சாக்னி வித்தியா. அது அர்த்தராஜ மார்க்கத்தை அங்கேயே செலுத்தது. அதனால அங்க சொல்றது என்னன்னா, ஆத்மஸ்வரூபத்தை உபாசிக்கல, ஆத்மா சேஷமா இருக்கான், பரமாத்மா சேஷியா இருக்கான்னு பரமாத்மா சம்பந்தமான உபாசனம் தான் அது. அதனாலதான் அங்க அர்த்தராஜி மார்க்கம் உபதேசிக்கப்பட்டிருக்கு. அப்படி உபதேசிக்கப்படுற சமயத்திலே அதுக்கு விரோதமா நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா பராசரன் அங்கேயே சொல்றார், ராஜா பத்தியம் கிரகஸ்தானாம் பிராமன் சன்னியாசி நாம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லி, கிரகஸ்தான் என்ன பண்ணணுமா அப்படின்னா நம்ம கர்மாக்கள்லாம் பண்ற மொழியோ, அக்னி அக்னியை நம்ம அக்னி ஆகிராஜ்யான்னு உபாசனம் தான் பண்ணணும் நாம. அதே சன்னியாசிகள்லாம் அப்படி சொல்லல, அவர்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பிரம்ம உபாசனம் உண்டிதான் அவளுக்கு, அவ தர்மத்தை விட்டு பண்றது. அதுக்கப்புறம் யோகி நாம் அமிர்தம் ஸ்தானம் சொன்னார். இப்போ அந்த அமிர்த சப்தம் அங்க இருக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லச்சே அவரே சொல்றார், ஏகாந்தின சதா அப்ரம்ம தியாகினோ யோகினோ ஹிதே யோகினோ ஹியே ஏஷாம் தத் பரமம் ஸ்தானம் யத்வை பஸ்யந்தி சூரய. ஏகாந்திகள், ஏகாந்தி பரமை காந்தி ரெண்டு விதம், ஏகாந்தின்னா பெருமாளையே நினைக்கிறவா, பரமை காந்தின்னாக்கா பரமாத்மாவையே பணமா நினைக்கிறவா, பரமாத்மாவையே பணமா நினைக்கிறவா பரமை காந்தி. அதனால அந்த பரமாத்மாவை யார் தியானம் பண்றாளோ
அவளுக்கு தான் இந்த ஸ்தானமா, தேசம் தத் பரமம் ஸ்தானம், அவளுக்கு தான் இந்த சொந்த ஸ்தானம். அது எத்தை பஷ்யந்தி சூரய, நித்தியசூரிகள்லாம் எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்காரே அதுதான் ஸ்தானம் அப்படின்னு அவர் சொல்றது. அதனால யாரு பிரம்ம உபாசகா இருக்கானோ அவளுக்கு உண்டிதான் பரமபதஸ்தானம். பரமபதம் அவளுக்கு தான் வரும். அதனால யோகினாமிரதம் ஸ்தானம் அமிர்த சப்தம்லாம் கூட வெறும் ஜீவாத்ம சுரூபம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஜீவாத்ம அமிர்த மிரதம்னா அழியிறது, அமிர்தம் நித்தியம் அர்த்தம். அது சொல்றது அது, அதில் போய் மோட்சம் நீ அர்த்தம் பண்ணிக்கிறேன். யோகினாம் அமிர்தம் ஸ்தானம், யோகிகளுக்கு அமிர்தம் நித்தியமான ஸ்தானம் இது அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதானே, இதை போய் நீங்க எதுக்கு அதை மாத்தி சொல்றீங்க? அமிர்தம் நித்தியமா இருக்குதுன்னு அர்த்தம், நித்தியமா இருக்குது. நித்தியமா இருக்கிறது சொன்னாக்கா அதில் போய் வந்து எதுக்கு இதை குழப்பறீங்க நீங்க? குழப்பவே வேண்டாமே. அதனால இந்த இடத்துல அமிர்த சப்தத்துக்கு நித்தியம் தான் அர்த்தம். அதை விட்டுட்டு ஜீவனே மோக்ஷம், ஜீவன் அடையிறது தான் மோக்ஷம், கைவல்யமே மோக்ஷம் ஏன் அர்த்தம் பண்ணிக்கிறீங்க? அதனால அது வேண்டாம். அல்லது ஸ்தான சப்தம் இருக்கு, அந்த ஸ்தான சப்தத்துக்கு அமிர்தம் சொல்றோம் அப்படின்னு ஸ்தானம்னு இருப்பிடம் நடத்தும். அதெல்லாம் உபச்சாரம் தான், உபச்சாரம் தான். ஏன் அப்படின்னாக்க நித்திய பூஜின்னு பேரு, நித்திய பூஜின்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குமான்னா அங்க கூட சில மாதர்கள் இருக்குன்ற நியாய சித்தாந்தத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார். கே சித்து கிருதகாக அனித்யாக அப்படின்னு சொல்லிவிட்டார். கே சித்துன்னு இருக்கு, அந்த கே சித்துன்றதுக்கு உபநாத பாஷையார வியாக்கியானம் பண்றார். கே சித்து பதார்த்தா இது சேஷா அப்படிங்கிறார். நித்திய பூஜையில கூட சில வஸ்துக்கள்லாம் அனித்தியமாக, அதாவது ஏதோ நம்ம இப்படி இது உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அங்க போய் முத்தனா போயிட்டோம் உடனே அந்த வஸ்து உற்பத்தி ஆயிடும். உற்பத்தி ஆயிடுச்சுனாக்க அது கொஞ்ச நேரம் இருக்கும், நமக்கு வேணாம்னு தோன்ற சமயத்துல அதை வந்து அனித்தியம்னு அதை தள்ளிவிடுவோம், போறோம்னு சொல்லிவிடுவோம், அது போயிடும். அது அனித்தியமா இருக்கலாமே. நம்ம இப்போ அடுத்த பாத்திரத்துல வரப்போறது, நமக்கு உடம்பு அங்க நித்தியமா இருக்க போறதா நித்தியமா இல்ல போறது? நித்தியமா இருக்க போறதா அனித்தியமாவா? இல்ல சிலவங்க இருக்கும் வேணாக்க அதுக்கு அங்க சமாதானம் சொல்ல போறாரு. நம்ம ஆசைப்பட்டா சரீரம் நமக்கு உண்டு, நம்ம ஆசைப்படலையா அப்ப சரீரமானது அங்க கிடையாது அப்படின்னு சொல்ல போறாரு அங்க. அதனால அப்ப அதெல்லாம் அனித்தியம் தானே. அப்போ நித்திய சப்தம் என்ன? உபச்சாரம் அர்த்தம், உபச்சாரம் தான் அங்க. அதனால ஸ்தான சப்தத்துல அமிர்தம்னு சொன்னாக்க ஸ்தானங்கிறது என்னைக்குமே போயிட்டே இருக்கும், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் மாறிட்டே இருக்கும் இட இருப்பிடங்கள் எல்லாம். அதனால அவைகளை வந்து உபச்சாரமா அமிர்தம்னு சொல்றது. சொர்க்கத்துக்கு போய்தா திரும்பியே வரமாட்டா அப்படின்னுட்டு மீமாம்சங்கள் எல்லாம் சொல்றாரு. அதை நம்ம சூத்திரக்காரெல்லாம் தடிச்சுட்டார். அந்த மாதிரி தப்பு, அதெல்லாம் சொர்க்கம்லாம் கூட அழிஞ்சு போயிடும், எல்லாமே அழியதுதான் அப்படின்னு ஸ்பஷ்டமா அங்க சொல்றார். அதனால இந்த இடத்துல அந்த மாதிரி கிடையாது. ஆகவே நிறைய இருக்கு வாக்கியங்கள்லாம் இருக்கு, ஆபூதம் பிளவஸ்தானம் அமிர்தத்துவம் பாஷ்யதே அப்படின்னா நிறைய உபச்சாரமா சொல்றதாக எத்தனையோ இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஜீவனை உபாசிச்சாக்க அவனுக்கு கைவல்யங்கிற மோட்சம் கிடைக்கும், அது பரமபதத்துல வருது அப்படின்னு அவ சொல்றார். அதுவே தவறு. அது இன்னொன்னு, ஜீவனை ஒருத்தன் உபாசிக்கிறான் பரமபுருஷனை அடைஞ்சிட்டான், ஆனால் பரமபுருஷனை வேண்டாம் அந்த அனுபவமே வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுட்டு நேர இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அங்க கேள்வி வருது. சரி, இவன் வந்து பரமாத்மா வேணாம்னு சொல்லிட்டா, ஜீவாத்ம சுரூபத்தை அனுபவிச்சா போறன்றானே, அவனுக்கு அனைத்து கர்மாக்களும் அவனுக்கு போச்சா இல்லையா?
அனைத்து கர்மாக்களும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரம்ம அனுபவத்துல இடவெளியே வராது, பிரம்ம அனுபவத்தை உடைய முடியாது. அங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மத்தை பார்க்கறவனுக்கு வேற எதிரையும் சிந்தனை வராது, பிரம்மத்தை பார்க்கறவனுக்கு வேற எதிரையும் சிந்தனை வராது. நம்ம கோயிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம்னு உற்சாகத்தோடு போனோம்னா பெருமாளை தான் நம்ம சேவிப்போம், வேற எதையும் சிந்தனையே பண்ண மாட்டோம். நாம வேற எதை சிந்தனையும் நமக்கு இருக்காது. அதனால இவனுக்கு அசங்குஜிதமான பிரம்மாணுபவம் தான் அது வரும். அது சர்வகர்ம விழு முக்தியா இல்லை அப்படின்னாக்க, அப்ப வந்து அணு அந்த இதுவே அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும், மோட்சமே வரலன்னு ஆயிடும், சித்தாந்தமே விரோதம் ஆயிடும். நம்ம சித்தாந்தம் என்ன, அனைத்து கர்மாக்களும் போனாதான் நமக்கு மோட்சம் வரும், அனைத்து கர்மாக்களும் போனாதான் நமக்கு மோட்சம் வரும். நீயோ அனைத்து கர்மாக்களும் போயிடுத்து ஆனா பிரம்ம அனுபவம் இல்லைன்னாக்க அது வந்து விரோதம், அது பரஸ்பர விருத்தமா இருக்கு. இல்ல அனைத்து கர்மாக்களும் போகல அப்படின்னாக்க அதுவும் சித்தாந்த விரோதம். அனைத்து கர்மாக்களும் போகாம எப்படி அவன் அச்சிராஜ மார்க்கத்துல போக முடியும், மோட்சத்துக்கு அங்க போய் கல்வி எப்படி அனுபவிக்க முடியும், அதுவும் வராது. அது மாத்திரம் இல்லாம அல்ல இல்ல அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் பகவானுடைய நிகிரகம், அப்ப நிகிரகத்துக்கு ஹேக்கு சொல்லு, கர்மா இருந்தா தானே நிகிரகம் வரும், கர்மாவே என்ன போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னா பகவான் நம்மளை சுஷிக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். இல்லைன்னா அவன் சொல்றான் நிர்ஹேதுகமான தய வந்து நம்மளுக்கு மோஷம் கொடுக்குறது அப்படின்னு அவன் சில பேர் சொல்றான் ஏகதேசிகள், அந்த மாதிரி நிர்ஹேதுகமான சிக்ஷம் இருக்குன்னு நீ சொல்ல போறியா? ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டார், யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால என்ன சர்வகர்ம விருண்முக்தனா இவன் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு என்ன வரும், சக சசக்தியேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அவன் ரசமயமா இருக்கான், ரசமயமான எம்பெருமான அடைஞ்சி இவனும் ஆனந்தியா மாறிட்டான் அப்படின்னு உபநிடதம் சொல்றது. அப்படி உபநிடதம் சொல்ற சமயத்துல அதை விட்டுட்டு வெறும் ஜீவஸ்வரூபத்தை மாத்திரமே அவன் உபாசிக்கிறான், ஜீவஸ்வரூபத்தை மாத்திரமே அனுபவிக்கிறான்னு சொல்றதெல்லாம் பிராமணிகால் ஒத்துக்கவே மாட்டார். அதனால இது வந்து இந்த மாதிரி சம்சாரியா இருக்கிறவன் தான் இந்த லோகத்துல இதெல்லாம் அனுபவிப்பான், அதே மோக்ஷாத்தியா இருக்கிறவன் யாருமே இதை அனுபவிக்கவே மாட்டான். அதனால கைவல்யம்ங்கிறது உண்டு, அது கூட என்னன்னாக்கா அந்த பழத்தை விரும்பி ஆசைப்பட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பரமபுரத்துக்கு போயிடுவான். அப்படிதான் பாஷ்யகாரன் நிர்ணயம் பண்றக்க கீதா பாஷ்யத்துல எட்டாம் அத்தியாயத்தில், ஏன்னா ஆர்த்தோ ஜிஜாசர்த்தார்த்தி ஞானி இத மருதர் ஷபா அப்படின்னு சொல்லிட்டார் நாலு பேர், அந்த நாலு பேரை மூணு பேரா சுருக்கிட்டார் பாஷ்யக்காரர். என்னன்னாக்க ஆர்த்தம்னாக்க பணத்தை இழந்தவன், நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது அதை இழந்துட்டான். அப்புறம் அர்த்தார்த்தின்னாக்க அவனுக்கு பணமே இல்லை, பணம் வேணும்னு ஆசைப்படுவான், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதனால ஐஸ்வர்யார்த்தின்னு அவனுக்கு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஜிக்யாசுன்றதுனால சுத்த ஆத்மஸ்வரூபத்தை விரும்புறவன் கைவல்யார்த்தி, அதன் பிறகு மோக்ஷார்த்தி ஞானி. இப்போ மூணு பேர்ல ஐஸ்வர்யார்த்தி கீழே விழுந்துருவான், எவ்வளவு நாள் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறானோ அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துருவான். ஆனால் இந்த கைவல்யார்த்தியும் மோக்ஷார்த்தியும், மோக்ஷார்த்தி நேர பெருமாள்கிட்டயே போயிடுறான், அதே கைவல்யார்த்தியோ கொஞ்ச நாள் தன்னுடைய அனுபூதி தன் ஆத்மானுபவத்தை உண்டு அதன் பிறகு மோட்சத்துக்கு அவன் போயிடுவான் அப்படின்னு தான் இங்க சொல்றாரு. அது எல்லாத்துக்கும் விரோதமா போயிடும் இந்த சூட்சிய சுக்தி எல்லாம், இவாள்லாம் சொல்றது இவாள்லாம் ஒத்துண்டோம்னாக்க. அதனால வெறும் கைவல்யாத்தி தான் அதுதான் இது, அந்த அனுபூதி தான் மோட்சம் அப்படின்னு சில பேர் சொன்னாக்க அது விருத்தமானது. எம்பெருமானாருடைய விஷயசூக்திகளுக்கு, பின்னாடி வந்த ஆச்சாரியருடைய விஷயசூக்திகளுக்கு, சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு, எல்லாத்துக்கும் அது விருத்தமானது. அந்த மாதிரி விருத்தமா இருக்கக்கூடிய இந்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது.
இதுவே நமக்கு வசதி அப்படின்னு நினைச்சுக்கவே கூடாது, அப்படின்னு நினைச்சுக்கவே கூடாது, அப்படின்னு அந்த மாதிரி சிந்தனையே நம்ம வரக்கூடாது. அதனால அதனால அந்த சிந்தனையே வராம நாம பரமாத்மாவையே உபாசிக்கணும். அந்த பரமாத்மாவையே உபாசிக்கிறதுன்றது என்னது அப்படின்னாக்கா, இப்ப சொன்ன பாருங்க, அதாவது ஜீவனை சரீரமாக உடையவன் எம்பெருமான், அது ஒரு உபாசனம். ஜீவன் எம்பெருமானை சரீரியாக உடையவன் அப்படிங்கிறது இன்னொரு உபாசனம். இந்த ரெண்டுத்தையும் யார் உபாசிக்கிறாளோ அவாதான் அத்திராஜ மார்க்கத்துல போவார். அப்படிப்பட்டவாதான் அப்பிரதீகாலம்பனாய், அப்பிரதீகாலம்பனான்னா அப்படிப்பட்டவாதான். அதே மீதி எல்லாருமே பிரதீகாலம்பனாள், பிரதீகாலம்பனாள் தான். பிரதீகத்தையே அவயம், அவயவத்தையே உபாசனம் பண்றவா, அதையே பிடிப்பா வச்சிருந்து பண்றவா. அப்படிப்பட்டவாளுக்கு இந்த இதுவே கிடையாது, அர்த்தராதி இது போறதுக்கு அருகதை இல்லை, தகுதி அவளுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார், இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். ஜீவான் கேவலான் திருஷ்டியா ஜட நிவகமபி யத்வான்யதிருஷ்டியா பிரதீக பிரணிஹித மனசோ நாத்திராத்யத்வயோக்யாஹ ப்ரஹ்மோபாஸ்தேஸ்ச லிங்கம் கதிரியமனகா சூத்ரிதா பூர்வமேவ. ஏ இவர்கள், இவர்கள் ஏச்ச இவர்களும் எந்த உபாசகர்களும் யதேஷ்டம் அவளுக்கு இஷ்டத்துக்கு அனுகுணமாக அவளுக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த ஆகாரத்தை உபாசிக்கிறார். சுவேச்சானுசாரமாக தனக்கு இச்சை எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக உபாசிக்கிறவா. அவ எப்படி பண்ணுவா, பிரகிருதி சபலித்தான், பிரகிருதியோடு சேர்ந்தது, பிரகிருதி சம்சிருஷ்டமான ஜீவன், அதாவது உடம்போட கூடினது. பிரகிருதின்னு என்ன அர்த்தம், அச்சேதனம், அச்சேதனமான உடம்போட கூடின ஜீவர்களை யாரும் உபாசிப்பாரோ, பிரகிருதி சபலித்தான் ஜீவான், பிரகிருதியோட கூடின ஜீவன்களை யார் உபாசிப்பாளோ அவர்களை. அப்புறம் கேவலான் ஜீவான்வா, ஜீவனுடைய பிரகிருதி சம்பந்தம் இல்லாத ஜீவாத்ம சுரூபருக்கு பாருங்க, அத்த உண்டி யார் உபாசிப்பாளோ, தியாயேயு உபாசிப்பாளோ, அதாவது தன் சுரூபத்தை மொத்தம் உபதேசிக்கும், இது பண்றது உபாசனம் பண்றது, தன் சுரூபத்தை கூட உடம்போட கூடின சுரூபமாக யாரு உபாசிக்கிறாளோ இவா ரெண்டு பேர அப்படின்னு ரெண்டு விதமான உபாசனத்தை சொன்னது ஜாயேயு. அதுக்கப்புறம் த்வேதாபி, இந்த ரெண்டு தீமை, இந்த ரெண்டு தீமை அப்படின்னாக்க என்ன அர்த்தம், உடம்போட கூடின ஜீவனை, உடம்போட கூடாத உடம்பு இல்லாம சுத்தாத்ம சுரூபத்தை, அதையும் பிரம்ம திருஷ்டியா ஏ தியாயேயு. பிரம்ம திருஷ்டி, பிரம்மமா பார்க்கறது, நம்ம ஆத்மஸ்வரூபத்தையே பிரம்மமா நினைச்சிக்கிறது, நம்ம ஆத்மஸ்வரூபத்தையே பிரம்மமா நினைச்சிட்டு யார் உபாசிப்பாரோ. இப்ப இதெல்லாம் அவைய வந்தான பிரதீக உபாசனம் தானே, ஏன்னா பரமாத்மான்றது இந்த பிரபஞ்சத்தையும் முழுக்க வியாபிச்சிருக்கிறவன், அதையும் காட்டிலும் பெரியவன், அந்த சூழ்ந்ததனில் பெரிய அப்படின்னு சொல்ற முடியோ, அந்த மாதிரி சூழ்ந்ததனில் பெரிய எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான், அதிலும் வியாபித்து அதிலும் வியாபித்துன்னு பிரகிருதி மண்டலம், ஜீவனுடைய தர்மபூத ஞானம், விகசிதமான தர்மபூத ஞானம், பகவானுடைய தர்மபூத ஞானம்,
எல்லாத்தையும் வியாபிச்சிருந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஜீவனுக்கு அந்த பரமாத்மாவுக்கு அவனுடைய திருவேணியில சத்ர ஐகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் அப்படின்னு அங்க கீதையில வருது. அர்ஜுனன் பார்க்கிறானா, பிரம்மா பிரமா ஸ்ரீஸ்வரூபத்தை அனுகிரகிக்கிறார். அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துல இந்த பிரபஞ்சம் ஒரு மூலையில ஓன்றிருக்கும். அந்த ஒரு மூலையில பிரபஞ்சம் இருக்குன்னாக்கா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமே ஒரு மூலையில எத்தினுண்டா இருக்கு. அதுல நாம எப்படி இருப்போம்? அதனால் ஏகதேசம் தான் இது அவயவம், அதுதான் பிரதீகம்னு சொல்றது. அதனால வேதாதி பிரம்ம திருஷ்டியா, பிரம்ம திருஷ்டியா பார்க்கணும். அதை போய் பிரம்ம திருஷ்டியா பார்க்கறது இத்தனோண்டு அணுஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம். அது உடம்போட கூடதான் இருக்கு, சில சமயத்துல உடம்பு இல்லாமலும் இருக்கு. சில பேர் நம்ம உடம்போட இருக்கிறத கூட உடம்ப சிந்தனை பண்ணவே மாட்டார். மகாயோகிகள்லாம் உடம்பை பத்தி கவலையே படாம, உடம்பை பத்தி கவலையே பட மாட்டார். தேங்கனிக்கோட்டை சுவாமி நாராயண சுவாமி எழுந்துள்ள நினைச்சாலே பரம புண்ணியம். அந்த சுவாமி வந்து யாராவது பிக்ஷைக்கு கூப்பிட்டாதான் வாங்கி போயிடும். அன்னைக்கு பிக்ஷைக்கு யாரும் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணாலும் உபவாசம் இருந்துட்டு போயிடும். திருவேணியை பத்தி கவலையே பட மாட்டேறாம் சுவாமி, திருவேணியை பத்தி கவலையே பட மாட்டார். ஏன்னா என் உடம்பு என்னத்தி, உடம்பு இன்னைக்கு இருந்தா என்ன போனான்னு, இருந்தா இங்க கைங்கரியும் இல்லாட்டா அங்க கைங்கரியும், அந்த மாதிரி சிந்தனை பாரு. கோடியானந்த சுவாமி வந்து பிக்ஷை ஆகத்து சுவாமி வந்து என்ன பண்ண நேரம் வெறும் மோர்சாதம் தான் அவன் செஞ்சிடும். அப்புறம் ஒரு பரம சிஷ்யர், அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் சாப்பிட உட்காண்டார். சாப்பிட உட்காந்து எனக்கு கொஞ்சம் சேருங்க அப்படின்னா சாப்பிட்டாக்கா ஒரே காரமா, ஒரே காரம், சுவாமி வாயில ஒரே புண்ணு. அதனால சுவாமி என்ன பண்ணாரா, மோசாதம் தான் சேர்ந்திருக்கார் கொழியாளன் சுவாமி. பிக்ஷை சாச்சதும் குழம்பு சாதம் சாத்தம் சாதம் மோசாதம்லாம் சாப்பிட்டார். இதை பார்த்துட்டு சுவாமி கிட்ட கேட்டா, சுவாமி சாச்சாரா கொழியாளன் சுவாமி, எனக்கு என்ன சன்னியாசி, அவர் கிரகஸ்தர், அவர் குடும்பத்தை ரட்சிக்கணும், அதுக்கோசரம் ஏதோ அவர் ஆசைப்பட்டு சாப்பிட்றார், எனக்கு ஏதோ ஒன்று எட்டு கவனம் மூணு சாதம் இருந்தாலே போதுமே, என் வாயில புண்ணில் நானும் சாப்பிட முடியாது, அந்த வாய புண்ணியும் கெடுத்துட்டு இன்னும் உடம்பு இது பண்ணிக்கிறது, நான் எதுக்கு அந்த குழம்பு சாதம் சாப்பிடணும், எனக்கு தேவையில்லை. அவர் பாவம் கிரகஸ்தர், அவர் சாப்பிட்டு போட்டுனேன், எனக்கு மூணு சாதமே போறேன் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. அந்த மாதிரி வாழ்லாம் யோகிகளாக இருக்கிறவாடுகள்லாம் என்ன ஆகும்னாக்க, இந்த உடம்பு சிந்தனை பத்தியே வராது. அதனால ஆத்மஸ்வரூபம் தான் அது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை கூட எப்படி பார்ப்பா, நம்ம யோகிகள் மகான்கள்லாம் பரமாத்மாவுக்கு சேஷமா பார்த்துப்பார். அப்படி பார்த்தாதான் அது இனிக்குமா ரசிக்குமா சொல்பமா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் சுதந்திரன், என்ன நான் அனுபவிச்சாலே போறும் அப்படின்னு நினைச்சான்னாக்கா அவளுக்கு போராது. அவளுக்கு அது வந்து சுரூபமே இல்லையே, சுரூபமே இல்லை, சுரூபமே கிடையாது. அதனால இந்த இடத்துல சுத்தாத்ம சுரூபத்தை சில பேர் உபாசிப்பா பரமாத்ம திருஷ்டியா, சுத்தாத்ம சுரூபத்தை சில பேர் உபாசிப்பா. அந்த மாதிரி இன்னும் சில பேர் சாட்சாத்து பரமாத்மாவையே இதுவா நினைப்பா, அதாவது அந்த இந்த உடம்புக்கு உடம்போட கூடின ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுக்கு பிரம்ம, அதையே பிரம்மமா பார்ப்பா. சுத்தாத்ம சுரூபத்தை பிரம்மமா பார்க்கறது, உடம்போட கூடின இந்த சரீரம் இருக்கு இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை பிரம்மமா பார்க்கறது, இது ரெண்டு. அதனால வேதாபி பிரம்ம திருஷ்டியா ஏத்தி ஆயிருக்கும். இது மாதிரி நாலு உபாசனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜட நிவகம் அப்பி, இந்த பிரகிருதி பிராகிருத வஸ்து ஜட நிவகம்னா சமுதாயம், அதாவது ஜட வஸ்துக்கள்லாம் அனைத்து பிராகிருத வஸ்துக்களையும் ஜட வஸ்துக்களையும்னு அர்த்தம். அனைத்து ஜட வஸ்துக்களையும் அனைத்து ஜட வஸ்துக்களையும் சுரூபத்தோட உபாசிப்பார். ஜட நிகழம் அப்படி சேனே, அதனுடைய சுரூபத்தை இந்த ஜடம் இது பிரகிருதி, பிரகிருதி பிரகிருதியாகவே பார்க்கறது, இது சுரூபேன உபாசனம், ஜட சுரூப உபாசனம். எத்வா அந்நிய திருஷ்டியா ஏ தியாயு, அல்லது இந்த பிரகிருதியையே ஜடத்தையே அஜனம் மாதிரி சில பேர் பார்ப்பார், அஜனம் மாதிரி பார்ப்பார். ஒரு வஸ்துவை நம்ம அடையணும், லௌகிகமான அச்சேதனமான வஸ்து, அது கிடைச்சிருக்குன்னா அதுதான் எனக்கு சொர்க்க போகம் அப்படின்னு நினைக்கிறார் சில பேர். அந்த மாதிரி யார் உபாசிக்கிறாளோ
அத மாதிரி யார் உபாசிக்கிறாளோ அவ. இப்படி ஜீவ சேதன விஷயத்துல நாலு விதமான உபாசனம், அச்சேதன விஷயத்துல ரெண்டு விதமான உபாசனம். இந்த ஆறு உபாசனம், இந்த ஆறு உபாசனையும் உபாசனத்தை யார் யார் உபாசிக்கிறாளோ அந்த உபாசகம் எல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? பிரதீக பிரணிஹித மனசக தே சர்வே. அவன்லாம் எப்படிப்பட்டவானா, பிரதீக உபாசனத்திலேயே மனசை விட்டுட்டாளாம். இந்த ஆறு விதமான உபாசகாலும் அந்த பிரதீகம் அவயவம் இருக்கு பாருங்க, பிரம்மத்தினுடைய அவயவங்கள் அவயவத்தை ஒண்டியே புடிச்சுட்டு இருக்கிறவா, அதுல பிரணிகித மனசாக அதிலேயே அதயத்தை தியானத்துல உழுந்துட்டாவா, அதையே நினைக்கிறவா இந்த ஆறு விதமான உபாசகாலம். தே சர்வே, அந்த அனைத்து உபாசகாலும் அர்ச்சிராதி அத்வயோக்யானஹி. அர்ச்சிராதி அத்வன்னா மார்க்கம், அர்ஜிர அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கு, அதுக்கு யோக்யானஹி, அவளுக்கு தகுந்தவாள் இல்லை, அவளுக்கு தகுதியே அனர்ஹாழ்வாள். ஏன்னா அவ பிரம்மத்தை உபாசிக்கலையே, எல்லாம் பிரம்ம திருஷ்டியா தானே உபாசிக்கிறா. அதனால அர்ச்சிராதி மார்க்கத்துல அந்த அத்வயோகாக நகி, அந்த அதுல வந்து சேர்க்கையே அவளுக்கு வராது. அதுக்கு யோக்யாக நகி அவளுக்கு அது அருதியே கிடையாது. ஏன்னா அவன் வந்து பிரம்மத்தை உபாசிக்கல, கேவலம் பிரதீகத்தையே ஆலம்பனமா பிடிச்சிருந்தார். அதனால அவன் பிரதீக ஆலம்பனாள், பிரதீக உபாசனத்தை ஒண்டிதான் பண்றாவா. அதனால அர்ச்சிராதி மார்க்க யோக்யாக நபந்தி. அப்படியானாக்க பஞ்சாங்க வித்யா நிஷ்டாளர்கள்லாம் இது இருக்குது அர்ச்சிராதி மார்க்கம், ஆனா கைவிழி தான் வரும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த அர்ச்சிராதி கதி இருக்குதோ இல்லையோ அது பிரம்ம வித்துக்குள்ள தான் விதிக்கப்பட்டிருக்கு. அனகா இயம் கதிஷ்ட, அனகா தோஷமற்ற இயம் கதிஷ்ட, இந்த அர்ச்சிராதிகதையும் பூர்வமேவ முதல் அத்தியாயத்துல இரண்டாம் பாதத்துல மூணாவது அதிகரணம் அந்தராதிகரணம் உபகோசர வித்தியை பற்றி விசாரிக்கிறது. அங்கேயே பிரம்மோபாசே லிங்கம் சூத்திரிதா, அது பிரம்மோபாசனத்துக்குத்தான் அடையாளம். அப்படின்னு சூத்திரம், அந்த சூத்திரத்துல இதை ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டாரு சூத்திரக்காரர். பிரம்மோபாஸ்தேச்ச லிங்கம் சூத்திரிதா, அடையாளமானது சூத்திரிக்கப்பட்டது, அதாவது சூச்சிக்கப்பட்டது, சூத்திரத்தினாலேயே சூத்திரக்காரரால் சாதிக்கப்பட்டது. அவர் அழக்க அருளிப்பு வந்தார். அவர் அப்படி அருளிப்பு அருள்ட்டாருனாக்க வேற என்ன எனக்கு பிரமாணம் வேணும்? சுருத உபனிஷத்து கத்தியபிதானாச்சே, உபனிஷத்துக்கான பிரம்ம வித்யைகள், பிரம்ம வித்தியைகளை சிரவணம் பண்ணி ஆச்சாரியிருந்து யார் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு கத்தியபிதானாச்சு, கதியானது அங்க சொல்லப்பட்டிருக்கு. தே அச்சிடம் அபிசம்பவந்தி அப்படின்னு அங்க இருக்கு. அது இருக்கச்சு அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால பிரம்மோபாஸ்தேகே லிங்கம் சூத்திரிதா, அதனால இந்த அச்சிராதி கதின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஏகதேசிகள் சொல்ற மாதிரி அல்லது அத்வைதிகள் எல்லாம் சொல்ற மாதிரி இந்த இடத்துல கிடையாது. எல்லாமே எதை பத்தி சொல்றது அப்படின்னாக்க, பரமாத்ம உபாசனம் யார் பண்றாலோ அவளுக்கு தான் இந்த அர்ச்சிராதி கதி வரும். அதனாலதான் சூத்திரக்கார ரொம்ப ஜாகிரதையா பதப்பிரயோகம் பண்ணிட்டார். அவ பிரம்ம உபாசகான்னு சொல்லிட்டு போறோம், அப்படி சொல்லல, அப்ரதீகாலம்பனான் நயதீத் பாதராஜனா அப்படின்னு சொல்லிட்டார். அப்ரதீகாலம்பனான்னாக்க பிரதீகமற்ற ஒரு அவயவத்துல உபாசனம் பண்ணாம பரமாத்ம உபாசனத்தை பண்றவாதான் அர்த்தம். அதுதான் சொன்னோம், ஜீவனுக்கு ஆத்மா பரமாத்மான்னு ஒருத்தன் உபாசனம் பண்றான், இன்னொருத்தன் பரமாத்மாவுக்கு ஜீவனானவன் சரீரம் அப்படின்னு உபாசனம் பண்றான். இப்ப ரெண்டு பேருமே அப்ரதீகாலம்பனாள், ஆனால் பிரதீகாலம்பனால்னா யாரு? ஜீவனத்தனம், ஜீவஸ்வரூபத்தை, உடம்போட கூட ஜீவஸ்வரூபத்தை, உடம்பு இல்லாத ஜீவஸ்வரூபத்தை, அது மாதிரி பிரம்ம திருஷ்டியா இந்த ரெண்டுத்தையும், அது மாதிரி அச்சேதனத்தை உபாசிக்கிறது, அச்சேதனத்தை வேற மாதிரியான மனுஷன் உபாசிக்கிறது, இப்படி எல்லாம் யாரு பண்றாளோ அவன்னா பிரதீக உபாசனம். பூம வித்தியில நாம பிரம்மேத்து பாசித வாக் பிரம்மேத்து பாசித அப்படின்னு பதினாலோ பதினாலோ சொல்றது. அதனால அவைகள்லாம் பிரதீக உபாசனங்கள், அப்படி உபாசனம் பண்றவாட அழைச்சிட்டு போக மாட்டார். அவன் எல்லாம் அனர்கள்,
அருகாள் யாரு அப்படின்னாக்க இந்த அப்ரதீகாதம்பனால் இருக்காளே அவாதான். அதுக்கும் ஸ்பஷ்டமா சூத்திரக்கார சுதோதரனுக்கு வெற்றி விதானாத்தேன்னுட்டு முதல் அத்தியாயத்திலே சொல்லிட்டேன். அதனால அர்த்தராதி மார்க்கம் யாருக்கு வரும், அர்த்தராதி மார்க்கம் படிக்கப்பட்டிருந்தா அவன் பிரம்மவித்துக்கள் தான், பிரம்மவித்துக்களா இருந்தா அவளுக்கு அர்த்தராதி மார்க்கம் தான் வரும். இது வியாப்தி, பிரம்மவித்துக்களா இருந்தா அவளுக்கு அர்த்தராதி மார்க்கம் தான் வரும். அர்த்தராதி மார்க்கம் எங்கேயா உபதேசிக்கப்பட்டதுன்னா அந்த உபாசனம் பிரம்மவித்து தான், பிரம்மோபாசனம் தான். அதனால அவளுக்கு எல்லாமே இந்த மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றதுல நோக்கு. அதனால பிரதிகாரம் அவளுக்கு கிடையாது அப்படின்ற உத்தேசத்தை சூத்திரக்காரர் இங்க சாதிச்சு முடிச்சுட்டார். அதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ஸ்லோகம் பார்ப்போம். யாயேயுஹு ஏத ஜீவான் பிரகிருதி சபலிதான் கேவலான் வா யதேஷ்டம் தேதாபி பிரம்ம திருஷ்டியா ஜட நிவஹமபி சேனயத்வான்ய திருஷ்டியா தே சர்வே ஹி பிரதீக பிரணிஹித மனசோ நாட்சிராத்யோகோபாஸ்தேசூத்ரிதா பூர்வமேவே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.